ரெடியா பண்ணுவோமா? ரெடி 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 பி ரெடி, நம்ம பசங்க நல்லா பி ரெடியா இருக்கணும், நல்லா சுருக்கிடுவோம் ஓகேவா? தெரியல நீங்க ஸ்டாப் பண்ணல ப்ரோ, ஸ்டாப் பண்ணு ப்ரோ. ஆ ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேயா? ம், ஓகே டன். ஓகே வாங்க பாப்போம், வாங்க உமலவேலே. தல வழக்கம் போல மந்த் போயிடலாம் தல, அதே டைம் குமரவேல் குமர மந்த் போயிடுவோமா? ம், ஓகே போயிட்டோம் குமரவேல், வாங்க மந்த்துக்கு போயிட்டேன். அப்படியே ஃபுல் மார்க்கெட் மார்க்கெட் வந்து கிளியரான அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. கிளியரான அப் ட்ரெண்டு தல, அப் ட்ரெண்டா? ஆமாம். ஓகே 2014 இருக்குல்ல, அதை நம்ம மேஜராக எடுத்துக்கலாம், லோ மார்க் பண்ணிக்கலாம் தல. 2016 இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லா ஒரு ஜோனா கூட அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் லோவை. இது 2016 க்கு 16 க்கு மேல இருக்கு பாருங்க, அப்படியே அப்படியே நீட் அப்படியே ஃபுல்லா மார்க் பண்ணிக்கலாம், லோவா மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஃபிளிப் பத்திட்டே இது ஃபுல்லாவே லோ தான், தட்ஸ் குட். அப்ப இன்டர்னல் லோ, இன்டர்னல் லோ வந்து கரெக்ட்டா இப்ப நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களே அதே எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த ஃபிளிப் எனக்கு கிளியரா தெரியுது, சோ அதனால मंथல நம்ம அதே லோவை எடுத்துப்போம். ஓகே, இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுங்க? செல் ஆகாது, பை மட்டும்தான். செல் ஆகாது, பை மட்டும்தான், மட்டும்தான். ஓகே நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் நம்ம வீக்லி போயிரலாம் தல. வீக்லி போலாமா? சோ வீக்லி வந்துட்ட, எஸ் கம் ஆன். சோ வீக்லிலயும் மார்க்கெட் வந்து கிளியரான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. வீக்லிலயுமே மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? கிளியர்ட் அப் ட்ரெண்ட் தான் தல. கிளியர்ட் அப் ட்ரெண்டா? எஸ் 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 எஸ். ஓகே நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணலாமா தல வீக்லியிலேயே? ஏன்னா வந்து மார்க்கெட்ல கரெக்டா வீக்லியில வந்து ஃபிளிப் புல்லிஷ் சேனலா பேரிஷ் சேனலா? புல்லிஷா, புல்லிஷா தல. இப்படியா? ஆமா தல, மூணு தச்சு தான் வருது. சோ ஓகே, அச்சி விஷ். ஓகே ஓகே தல. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வீக்லில நம்ம ஃபிளிப் வந்து ரெண்டாவது டச் நடந்திருக்கு இல்லையா கீழே பாட்டம்ல, அது லோவா எடுத்துக்கலாம், அந்த அந்த ஃபிளிப் வந்து மார்க் பண்ணலாம். தட்ஸ் குட், இது வந்து நம்மளுடைய லோ ரைட்டா? எஸ் லோ. பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை தான் தல. லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? ஸ்விட்ச் பை தான். பை. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் நம்ம டேக்கு போலாம் தல. டேக்கு போறோமா? ம், போயிரலாம். ஓகே, டேல இருக்கோம் இப்போ. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா டேல ஓயிரு. டே உடைய லோ இப்போதைக்கு மார்க்கெட்டு கடைசியாக ஃப்ளிப் நடந்திருக்கிறது வந்து கரெக்டாக அந்த மார்ச்சுக்கு கொஞ்சம் ரைட்டில் ப்ரோ, அந்த இடத்துல தான் கிளியரான ஃப்ளிப் வந்து எனக்கு டேல தெரியுது. இதுவா? அது கிடையாதுல, அதுக்கு முன்னாடி கீழே, அதுக்கும் கீழே. ம், அதுக்கும் கீழே. இதுவா? ஆ ஆமாம் தல, லாஸ்ட் ஃப்ளிப் எனக்கு அந்த ஃப்ளிப் தான் கிளியராக இருக்கு. லோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? பை தான் தல. பை தானே? எஸ் 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 எஸ். ஆமாவா இல்லையா? எஸ் பை தான் தல. லோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? பை தான். பை தானா? ஓகே நெக்ஸ்ட். எஸ், நெக்ஸ்ட் மேலே போன மார்க்கெட்டு ரிட்டர்ன் கீழே வந்து அந்த ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, ஸோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து பையாக இருக்கு. ஸோ நம்ம அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுப்போம். ஸோ 4 hours போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் இது இது பண்ணிக்கலாம் தலை. 4 hours போயிட்டு மார்க் பண்ணிப்போம் தலை. ஓகே, இப்போதைக்கு இந்த லோ உடைக்க வரைக்குமே மார்க்கெட் எங்கே போய் சான்சஸ் இருக்கு? ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல நல்லா பாருங்க, நல்லா டிசைட் பண்ணணும் என்ன நடந்திருக்குன்னா. விக் தான் விட்டுருக்கு, விக்கோட லோவே என்ன பண்ணல, இன்னும் எடுக்கல எடுக்கல எடுக்கல. பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு? டெய்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்ப இந்த ஜோன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்க என்ன பண்ணிருக்கு? ஒரு பழிச்சிந்து ரிட்டர்ன் பேக் பை ஆயிருக்கு தல. ரிட்டர்ன் பேக் பை ஆயிருக்கு, பை ஆயிருக்கு. மார்க்கெட் இன்னும் பை ஆக தான் பாசிபிள், இன்னுமே பை ஆகுறா ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா இப்போ டிமாண்ட்ல மட்டும்தான் அடிச்சு போயிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஸோ சிம்பிளா நீங்க சொல்லலாம், அழகா சொல்லலாம், மார்க்கெட் இன்னுமே என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு?
டிமாண்ட்ல பட்டாச்சு பண்ணுங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு சேனல் ஒன்னு வாங்கிங்க, அதுல நீங்க வந்து லெவல் பிளான வந்து டிசைட் பண்ணலாமே. ஓகே ஓகே தல மேபி வந்து அந்த ஹையை உடைக்காம ரிட்டர்ன் வந்து இந்த சேனலுடைய கீழே நம்ம வரைஞ்சிருக்க அந்த லைன்ல அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மேல போகலாம் தல. இதுதான் பிளான். மார்க்கெட் என்ன பண்ணலாம், லெட்ஸ் கம் டு அகைன் டவுன் அண்ட் தென் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் பை ஆகலாம் தல. மறுபடியும் என்ன ஆகலாம், பை ஆகலாம். பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, இருக்கு தல. நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணலாம் தல. லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் 4 hours. 4 hours. சோ 4 hours போயாச்சு. சோ இதுதான் நம்மளுடைய பிளான் ரைட்டா. இப்போ இந்த 4 hours உடைய ஹை இது, 4 hours உடைய மேஜரா இருக்க கூடிய நம்ம ஹை வந்து அந்த பிக் ஒன்னு பெருசா அடிச்சிருக்கலாம், அந்த ஹை எடுத்துக்கலாம் தல. இதுதானே, ம் இதுதானே, அதுக்கு மேல இருக்கதே கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கட்டத்துல மார்க்கெட் கீழே வந்துட்டு எங்கேயிருந்தும் மார்க்கெட் மேல போற மாதிரி இருக்கு, அந்த இடம் என்ன இடம், ஏன் இங்க இருந்து மார்க்கெட் மேல போகணும், மேபி அது கரெக்ஷன் ஏரியாவா இருக்கும் தல. லோ டு ஹைக்கு வந்து சப் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். லோ டு ஹைக்கு நான் என்ன பண்ணேன், சப் எடுத்து பார்க்கலாம் தல. சப் எடுத்து பார்க்கவா, எஸ் சோ என்ன லெவல் எக்ஸாக்ட்லி வந்து 50 ல இருந்து மேல போய் இருக்கு தல. எக்ஸாக்ட்டா எங்க இருந்து மேல போய் இருக்கு, 50 ல இருந்து மேல போய் இருக்கு. 50 ல இருந்து மேல போய் இருக்கா, எஸ் தல. எஸ் 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 ஆ எஸ் எஸ் ஓகே. அப்போ 50 டு 60 என்ன பண்ணேன், மார்க் பண்ணிக்கலாம் தல. நாம மார்க் பண்ணலாமா, ஓகேவா. சோ இப்போ மார்க்கெட் வந்து அந்த 4 hoursல வந்து ஒரு டிமாண்ட் இருக்குல தல, மேபி அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பேக் வந்து ஃபில் ஆகலாம். இன் கேஸ் அதை உடைச்சிச்சு அப்படினா மார்க்கெட் வந்து பை ஆகும். கேஸ் உடைச்சா மார்க்கெட் என்ன, மார்க்கெட் பை ஆகும், பை ஆக ஆரம்பிச்சு பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு தல. சான்சஸ் இருக்கா, எஸ் 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 ஓகே வெல். சோ இப்போ இந்த இடத்த பார்த்தா மோர் தென் 70% ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, அந்த ஹைக்கு போக சான்சஸ் இருக்கு. எங்க போ சான்ஸ் இருக்கு, ஹைக்கு, ஹைக்கு போக, ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல நம்ம 1 hour போலாம் தல. இந்த 4 hoursல அந்த டிமாண்ட மார்க் பண்ணலாமா தல, சிம்பிள் இருக்கு. இப்போ மார்க்கெட் ரிட்டர்ன் எங்க போ சான்சஸ் இருக்கு, இப்போ அந்த ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு தல. ஹைக்கு போக சான்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் 1 hour போலாம் தல. 1 hour ரைட்டா. இப்போ இங்க இருந்து நான் பாக்குறேன், சோ மார்க்கெட் கீழ வரதுக்கு சான்ஸ், அதே சமயம் மேல போகவும் சான்ஸ் இருக்கு, மேல போகவும் சான்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்கு. சோ இப்போ இந்த ஹையையும் ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து பாப்போமா, ஒன் டைம் எடுத்து பார்த்தறலாம் தல. தப்பு கிடையாது, கண்டிப்பா கண்டிப்பா தல. சோ ரீட்ரேஸ்மென்ட் ஹை ஏரியா எங்க இருக்கு, கரெக்ட்டா வந்து ஒரு ஹைல இருக்கு தல. கரெக்ட்டா ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு, நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கு தல. டிமாண்டா சப்ளை வாடு, சாரி சப்ளை தல, சாரி தப்பா சொல்லிட்டேன், சப்ளை. சோ எனிதிங் இட் will be the chance மார்க்கெட்ல, எது வேண்டாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தல. இருக்கு, இருக்கா இல்லையா, ஆமா வா, ஆமா தல, ஆமாவா இல்லையா, ஆமா ஆமா ஆமா. சோ ஓகே வெல், சோ இப்போ மார்க்கெட் நிக்கிற இடம் என்ன இடம் ரைட்டா பாத்தீங்களா, இன்னுமே மார்க்கெட் கொஞ்சம் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா, இருக்கு தல, இருக்கு இருக்கா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகணும்னா எந்த இடத்துக்கு வந்து மேல போகலாம், எங்கெங்க இருந்து ரியாக்ட் ஆக சான்சஸ் இப்போ இருக்குல்ல தல. இப்போ மார்க்கெட் ஒரு பெரிய கேண்டில் சிம்பிள், இப்போ இந்த ஹையை இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணல, எடுக்கல தல, டச்சே பண்ணல, எஸ் டச் பண்ணல. அப்ப மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, அந்த ஹையை போய் டச் பண்ண சான்சஸ் இருக்கு தல. அந்த ஹையை டச் பண்ண சான்சஸ் இருக்கு, ஹையை டச் பண்ண சான்ஸ் இருக்கு தல, சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் நம்ம திங்க் பண்ணுவோம் இந்த சப்ளைவை எடுத்துட்டு இந்த சப்ளைல இருந்து கீழே வரணும் திங்க் பண்ணுவோம். சிம்பிள், இந்த சப்ளைல இருந்து எப்ப கீழே விழும், இந்த சப்ளைல இருந்து எப்ப கீழே விழும் அப்படின்னா, இந்த சப்ளை ரெஸ்பெக்ட் பண்ணா ஒரே விஷயம், நான் மார்க்கெட் கீழே வர போனா இந்த ரீட்ரேஸ்மென்ட்டே சேர்த்து வச்சு என்ன பண்ணிடணும், உடைச்சிருக்கணும் தல. உடைச்சிருந்தால் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணலாம், கீழே வரலாம். உடைக்கலங்கிறப்போ மார்க்கெட் இன்னுமே மேல போகத்தான் சான்ஸ் இருக்கும். இன்னுமே எங்க போ சான்சஸ் இருக்கு, மேல போகத்தான் தல. ப்ராபபிலிட்டி இருக்கா,
எஸ் எஸ் தல எஸ் 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 இருக்கா இல்லையா இருக்கு தல புரியுதுங்களா சோ நான் சொல்றது என்னன்னு புரியுதா புரியுது தல சோ ஓகே வெல் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சி என்ன நடக்குதுங்கிறத பாப்போம் சோ ஓகே இப்போ 1 ஹவர்ல இருக்கோம் மார்க்கெட் எங்க போ சான்ஸ் இருக்கு லெட்ஸ் சி மேல ஹைக் போக சான்ஸ் இருக்கு தல ஹைக் போவா சான்ஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு அப்ப எங்க யாரை மார்க் போடலாம் நம்ம கீழே அந்த அப்படியே இருக்கிற இடத்துல மேல போடலாம் தல மேபி கொஞ்சம் கீழே இறங்கி கூட போடலாம் எஸ் எஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கீழே ஆனா எங்க இந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அதுதான் மெயின் இல்ல நான் அந்த இடத்துல தான் தல சொன்னேன் அந்த இடத்துல தான் நானும் மென்ஷன் பண்ணேன் நான் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா கர்சர் ஓகே தல இங்க இந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அதுதான் இப்போ நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் ரைட்டா எஸ் என்ன சொல்லணும் புரியுதா புரியுது தல ஒரு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குங்கிறதா இங்க வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேவா சொல்ல புரியுதா ஓகே புரியுது தல யா வெல் சோ இப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க போனோம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க போனோம் எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு இப்ப மார்க்கெட் பண்ண ஸ்ட்ரைட்டா தூக்குறா எஸ் தல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வி கேன் கோ ஃபார் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல போயிட்டு லாஸ்ட் ஸ்விங் லோ எங்க இருக்கு லாஸ்ட் ஸ்விங் லோ இப்ப நீங்க கர்சர் வச்சிருக்கிற இடம் தான் தல இது இதுவா ஆமா அப் ட்ரெண்ட் ஓரிய எல்லா ஸ்விங்குமே ஈக்குவலா இருக்கு இப்ப லாஸ்ட் ஃபிளிப் இத சொல்லிட்டு ஸ்விங் லோ இது அதை எடுத்துக்கலாம் தல இத எடுத்துக்கலாமா இந்த ஸ்விங் லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பை தான் தல ஆகும் பை தான் பிளஸ் இங்க பக்கத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல பாருங்க ராலி டிமாண்ட் தல அது நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கா அப்போ இந்த ஏரியாவை தாண்டாதது வரைக்குமே மார்க்கெட் என்ன அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு இன்னும் பை ஆகும் தல எது வரைக்கும் போகலாம் நம்ம முன்னாடி மார்க் பண்ணி வச்சோம்ல 1 ஹவர்ல மேல ஒரு ஹை மார்க் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிமாண்ட் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு பிளஸ் இங்க என்ன இருக்கு ஒரு நல்ல ஓபி ஆர்டர் بلاக் இருக்கு தல ஆர்டர் بلاக் இருக்கா சோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி அங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் பை ஆகலாம் தல எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம மேல மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்ப இத உடைக்கிறோம் மார்க்கெட் என்ன ஆகும் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் தல கீழ லோ வரைக்கும் வரும் இப்ப இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணாதான் பை எடுப்பா இல்லாடி எடுக்க மாட்டோம் தல பை எடுக்க மாட்டேன் எஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுது பட் எப்ப ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கொடுக்குறோ அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம பை எடுப்போம் என்ன பண்ணலாம் ரேலியா போனாலே என்ன பண்ணனும் கொஞ்சம் வெயிட் பண்ணனும் மார்க்கெட் கீழ வரலாம் வந்து இதுல ஒரு பை போலாம் தல ஷூர் போலாம் தல ஷூரா போலாம் டாப் லாஸ் எங்க லோக் கொஞ்சம் நமக்கு என்ன ஃபிளிப் நடந்துருச்சு இல்ல தல நம்ம அந்த ஃபிளிப்புக்கு கீழே வச்சுக்கலாம் தல கொஞ்சம் மேலே எடுத்து வைக்கலாம் அத இதுலயே செட் வைக்கிறீங்க ரைட்டா ஆமா தல அங்கே தான் இந்த லோக் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க ரைட்டா எஸ் தல டார்கெட் ஹை தல 1:2 வைக்கலாமா எஸ் வைக்கலாம் தல வைக்கலாம் ஷூர் ஷூர் தல வைக்கலாம் ரன் பண்ணவா ம் பண்ணலாம் தல சோனி ஸ்டோன் அடிச்சிட்டா எஸ் என்ன பண்ணுவோம் பாஷில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கலாம் தல பாஷில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிடுவோம் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கலாம் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிப்போம் ஓகேவா வெல் தல நெக்ஸ்ட் பாப்போம் கரெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாமா தல அந்த இதுல ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு இப்ப மார்க்கெட் எந்த ஹைல நிக்குது